அனைவருக்கும் பிரகிருதி மெடி டபாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா வைரஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நாங்க பல நன்மையுள்ள தகவல்களை சொல்லியிருக்கோம் நம்புறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்மளோட மியூக்கோசல் இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணணும். சளி நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், சால்ட் வாட்டர் காக்லிங். சுடுதண்ணியில உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கிறதன் மூலியமா அது எந்த விதமான இன்ஃபெக்ஷனா இருந்தாலும் சரி அதுல இருந்து நம்மள தப்பிச்சுக்கொள்ளலாம். ரெண்டாவதா, ஹாட் வாட்டர் ட்ரிங்கிங். சுடுதண்ணியை அடிக்கடி குடிச்சிட்டு இருக்கிறதன் மூலியமாவும் நம்ம இந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். மூணாவதா, ஒரு நல்ல யோகிக் பிராக்டிஷனர் கிட்டயோ இல்லைனா ஒரு நேச்சுரோபதி டாக்டர்ஸ் கிட்டயோ சிம்பிள் எக்ஸசைஸ், யோகாசனாஸ், சூரிய நமஸ்காரா, பிரணாயமாஸ் கத்துக்கிட்டு அதையும் பிராக்டிஸ் பண்ணலாம். அதனாலயும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால இந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம். நாலாவதா, ஒரு நல்ல யோகிக் பிராக்டிஷனர் கிட்ட ஜலநேதி கத்துக்கலாம். ஜலநேதி அப்படின்னா இட் இஸ் ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். அந்த டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்றது, பிராக்டிஸ் பண்றது மூலியமா நம்மளோட நேசல் பேசேஜ் கிளீன் ஆகும். நேசல் பேசேஜ் கிளீன் ஆகுறதுனாலயே இந்த இன்ஃபெக்ஷன் நம்மளோட நேசல் பேசேஜ்ல இருந்து கீழே போகாது. அதனால நம்மளோட லங்ஸ் வரைக்கும் அஃபெக்ட் ஆகாது. அதுக்கப்புறமா, ஸ்ட்ரெஸ்னால கூட இந்த இன்ஃபெக்ஷன் நம்மளோட உடம்புல அதிகமாகும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளா சூரிய நமஸ்காராவும் பிரணாயமாஸும் பிராக்டிஸ் பண்றதுனால இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸை அதிகமா மேனேஜ் பண்ண முடியும். இப்போ சூரிய நமஸ்காரமும் பிரணாயமாஸும் டெய்லி ரொட்டீன்ல நம்மளோட ஒரு ஹேபிட்டா கண்டிப்பா பண்ணணும். அதனால நம்மளோட ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும். நாலாவதா, நம்மளோட புவர் ஸ்லீப்பிங் ஹேபிட்னால கூட இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். அப்ப என்ன பண்ணணும், ஒழுங்கான ஓய்வு நமக்கு முக்கியம். கண்டிப்பா 7-8 மணி நேரம் நம்ம சரியான ஓய்வு எடுத்துக்கணும். அதனால இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாகாது, நம்மளோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும். அடுத்ததா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து ஸ்டீம் இன்டேக்கிங். ஹாட் வாட்டர் ட்ரிங்கிங்கோட இந்த ஸ்டீம் இன்டேக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் இந்த ஸ்டீம் இன்டேக் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு இன்ஃபெக்ஷன் அது வைரஸ் பாக்டீரியா எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து நம்மளை அணுகும்போது அது நம்மளோட பாரநாசல் சைனஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளோட நாசல் பேசேஜ்லேயே 4-5 நாள் வரைக்கும் தங்கியிருக்கும். இப்போ இந்த டைம்ல நம்ம எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டோம்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து லங்ஸ் வரைக்கும் போய் பெரிய இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணிடும். அதனாலதான் நம்மளுக்கு இந்த மூச்சு திணறல் போன்ற பிரச்சனை இந்த கோவிட்ல கூட இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டீம் இன்டேக்கிங், ஆவி பிடிக்கும் போது அந்த ஆவி 70°C-80°C வரைக்கும் இருக்கும். இதை நம்ம வாயு வழியாகவும் மூக்கு வழியாகவும் நுகரும் போது இந்த இந்த இன்ஃபெக்டிவ் ஆர்கனிசம்ஸ், வைரஸ் பாக்டீரியா போன்ற ஆர்கனிசம்ஸ் வந்து நம்மளோட நேசல் பேசேஜ்லயே செத்துரும். அது வந்து லங்ஸ் வரைக்கும் போய் அஃபெக்ட் ஆகாது. அதனால நம்ம இந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கும் வரை பிரகிருதி மெடி டப்பா. நன்றி, வணக்கம்.